வணக்கம் நேயர்களே, இது 30 நிமிடங்கள் 30 செய்திகள். வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். நான் பத்மப்ரியா ஷிமாலி. இனி செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வழிபட அனுமதி தரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் திங்கள் முதல் வியாழன் வரை மட்டுமே வழிபாட்டு தலங்களில் அனுமதி அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு உட்பட அனைத்து நாட்களிலும் பொதுமக்கள் வழிபட அனுமதி அளிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. விஜயதசமி இன்று கொண்டாடப்படும் நிலையில் உரிய கட்டுப்பாடுகளுடன் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய கோவில்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நவம்பர் 1 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி தரப்படுகிறது. திருவிழாக்கள், அரசியல், சமுதாய மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்கு நடைமுறையில் உள்ள தடை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 1 முதல் மழலையர் பள்ளி, நர்சரி பள்ளி, அங்கன்வாடி முழுமையாக செயல்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மசினக்குடி அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த புலிக்கு நேற்றிரவு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் மசினக்குடி பகுதியில் சுற்றித் திரியும் T23 புலி இதுவரை 4 பேரை கொண்டிருக்கிறது. 20 மேற்பட்ட கால்நடைகளின் உயிரை பறித்த புலியை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று 20 நாளாக புலியை தேடும் பணியில் வனத்துறையினர், கால்நடை மருத்துவர்கள் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தெப்பக்காடு மசினக்குடி சாலை வழியாக T23 புலி சென்றதை வாகன ஓட்டிகள் சிலர் பார்த்தனர். அதை செல்போனில் வீடியோ பதிவு செய்தனர். இதற்கிடையே தகவல் அறிந்து வந்த கால்நடை மருத்துவர்கள் 4 மயக்க ஊசிகளை செலுத்தியதில் 2 ஊசிகள் புலியின் மீது பட்டது. எனினும் வனப்பகுதிக்குள் சென்ற புலி மாயமானது. தொடர்ந்து புலியை தேடும் பணி நடந்து வருகிறது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்றும் நாளையும் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதனிடையே மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதேபோன்று மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளிலும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா மற்றும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் எய்ம்ஸ் மருத்துவமனை சென்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். மன்மோகன் சிங் குணமடைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் ராகுல் காந்தி நேற்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை சென்றார். அங்குள்ள டாக்டர்களிடம் மன்மோகன் சிங்கிற்கு அளித்து வரும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். விவசாயிகள் போராட்டத்தில் வாகனத்தை மோத செய்து 4 பேரை கொன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட மத்திய அமைச்சரின் மகன் உட்பட 3 பேரை சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் மீண்டும் அதே இடத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் கடந்த 3 விவசாயிகள் போராட்டத்தின் போது காரை மோதிய சம்பவத்தில் 4 விவசாயிகள் உயிரிழந்தனர். அதைத் தொடர்ந்து நிகழ்ந்த கலவரத்தில் பாஜகவினர் உட்பட மேலும் 4 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக மத்திய அமைச்சரின் மகன் ஆஷிஷ் மிஸ்ரா மற்றும் அவரது கூட்டாளி அங்கித் தாஸ் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் லக்கிம்பூர் சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என்பதை அறிவதற்காக ஆஷிஷ் மிஸ்ரா உட்பட 3 பேரையும் போலீசார் லக்கிம்பூர் அழைத்துச் சென்று விசாரித்தனர். அப்போது விவசாயிகள் போராட்டத்தில் காரை மோதியதை போன்று தத்ரூபமாக செய்து பார்த்தனர். ஆயுத தொழிற்சாலை வாரியத்தை 7 புதிய நிறுவனங்களாக பிரித்து அவற்றை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பாதுகாப்புத்துறையின் ஆயுத தொழிற்சாலை வாரியத்தின் கீழ் 41 தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இங்கு சுமார் 70,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் புதிய கண்டுபிடிப்புகள், தன்னாட்சி மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆயுத தொழிற்சாலை வாரியத்தை 7 நிறுவனங்களாக பிரித்து செயல்படுத்த கடந்த 2019 மத்திய அரசு முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் அரசுக்கு சொந்தமான 7 நிறுவனங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். கோவில்களில் இறைவனுக்கு பயன்படுத்தப்படாத நகைகள் மட்டுமே தங்கக்கட்டிகளாக உரிக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். சென்னை பாரிமுனை காளிகாம்பாள் கோவிலில் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றுவது குறித்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார். அனைத்து கோயில்களையும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் பக்தர்கள் அர்ச்சனை பொருட்களை கொண்டுவர அனுமதி கிடையாது என்றார். கோவில் நகைகள் உரிய முறையில் டெபாசிட் செய்யப்பட்டு அதன் மூலம் கிடைக்கும் வட்டித்தொகை சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கே வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திருக்கோயில்களை கட்டிய மாமன்னர்கள் காலத்தில் வழங்கிய நகைகளையோ, அல்லது ஜமீன்தார்களால் வழங்கப்பட்ட நகைகளையோ, அல்லது செல்வந்தர்களால் வழங்கப்பட்ட நகைகளையோ, ஏற்கனவே இருப்பில் இருக்கின்ற நகைகளில் ஒரு குண்டுமணி அளவு கூட நகைகளை எடுக்க மாட்டோம், உருக்க மாட்டோம்.
ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் சென்னை கொல்கத்தா அணிகள் இன்று பலப்பரட்சி நடத்த உள்ளன. துபாய் சர்வதேச மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்று 7:30 நடைபெறும் இறுதிப் போட்டியில் முன்னாள் சாம்பியன்களான சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பலப்பரட்சி நடத்த உள்ளன. சென்னை அணியை பொறுத்தவரை தொடக்க வீரர்கள் ருத்ராஜ், டியூப்ளெசி பேட்டிங்கில் நல்ல ஃபார்மில் உள்ளனர். பந்துவீச்சில் சதுல் தாகூர், ஹசல்வுட் பக்கபலமாக விளங்குகின்றனர். அதே வேளையில் கொல்கத்தா அணியில் வெங்கடேஷ், சுப்மன் கில் பேட்டிங்கில் அசத்தி வருகின்றனர். வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரின், ஷகிப் அல் ஹசன் ஆகியோரின் சுழல் பந்துகளை சமாளிப்பது சென்னை பேட்ஸ்மென்களுக்கு கடும் சவால் நிறைந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விரு அணிகளும் இதுவரை 26 போட்டிகளில் நேருக்கு நேர் மோதியதில் சென்னை 17 ஆட்டங்களிலும் கொல்கத்தா 9 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. போதை மருந்து பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆர்யான் கானின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு வரும் 20 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மும்பை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தவறு செய்யும் பிரபலங்களை கடுமையாக நடத்தினால்தான் அது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக அமையும் என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என ஆர்யான் கான் தரப்பு வழக்கறிஞர் பதிலளித்தார். செல்போனில் இருந்த வாட்ஸ்அப் உரையாடல்களை வைத்து தனது கட்சிக்காரரை குற்றவாளி என்று கூறிவிட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். வழக்கு விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் ஆர்யான் கானுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு அரசு தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பை 20 தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். டெல்லியில் காங்கிரஸ் கட்சி தலைமையை நவ்ஜோத் சிங் சித்து சந்தித்து ஆலோசனை நடத்தினார். முன்னாள் முதலமைச்சர் அமரீந்தர் சிங் உடனான கருத்து மோதலால் அம்மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை சித்து ராஜினாமா செய்தார். இதனிடையே பஞ்சாப் மாநில புதிய முதலமைச்சராக சரண்ஜித் சிங் சன்னி பதவியேற்று ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு நவ்ஜோத் சிங் சித்துவுக்கு காங்கிரஸ் மேலிடம் அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி நவ்ஜோத் சிங் டெல்லி சென்று காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய சித்து, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா மீது தான் முழு நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதனை பின்பற்றுவேன் என்றும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் 20 மாவட்டங்களில் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் 100% கொரோனா தடுப்பூசி முதல் டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. பொதுமக்களும் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் அரசு நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்தியில் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி முதல் டோஸ் செலுத்தி 100% இலக்கை எட்டியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமை கவுன்சிலுக்கு இந்தியா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் நடைபெறும் மனித உரிமை மீறல்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா சபையின் மனித உரிமை கவுன்சில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஐநாவுக்கான இந்திய தூதர் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி வெளியிட்டிருக்கும் ட்விட்டர் பதிவில், 2022 முதல் 2024 வரை ஐநா மனித உரிமை கவுன்சிலுக்கு இந்தியா மீண்டும் பெரும்பான்மை நாடுகளின் ஆதரவுடன் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மனித உரிமைகளை பாதுகாக்க இந்தியா தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் 8வது நாளான நேற்று குதிரை வாகன சேவையில் மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திருப்பதியில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 8வது நாளான நேற்று கல்கி அவதாரம் தரித்த மலையப்ப சுவாமி குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். இந்த நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற நீதிபதி ரமணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா, ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா, பக்தவத்சல கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா. தமிழகத்தில் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் ஒருநாள் பாதிப்பு 1259 அதிகரித்திருக்கிறது. கொரோனாவால் ஒரே நாளில் 20 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் தமிழகத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 35,833 அதிகரித்திருக்கிறது. நோய் தொற்றிலிருந்து 1453 பேர் மீண்டிருக்கின்றனர். மாநிலம் முழுவதும் தற்போது 15,451 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னையில் 163 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. கோவையில் 143 பேரும், செங்கல்பட்டில் 95 பேரும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சாலை விழிப்புணர்வுக்காக 25,000 கிலோமீட்டர் சுற்றுப்பயணத்தை 39 மேற்கொண்டு திரும்பிய மானாமதுரை இளைஞருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மானாமதுரை ரயில்வே காலனி தெருவை சேர்ந்த 19 மணிகண்டனுக்கு இருசக்கர வாகனம் ஓட்டுவதில் மிகுந்த ஆர்வம் இருந்து வருகிறது. அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த நினைத்த அவர் சாலை விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். அந்த வகையில் இந்தியாவின் 29 சுற்றி வந்த மணிகண்டன் நேபாளம், பூட்டான் என மொத்தம் 25,000 கிலோமீட்டர் சுற்றுப்பயணத்தை 39 மேற்கொண்டு சாதனை படைத்திருக்கிறார். இந்த சாதனையை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு அனுப்பியுள்ளதாக மணிகண்டன் தெரிவித்தார். ஆடையின்றி நிர்வாணமாக காண்பிக்கும் கண்ணாடி விற்பனைக்கு வந்துள்ளதாக கூறி 1,00,000 ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர்.
தேனி மாவட்டம் வீரபாண்டி அடுத்த உப்புக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த அரசமுத்து, திவாகர் ஆகியோர் தங்களிடம் புதுமையான மூக்கு கண்ணாடி விற்பனைக்கு வந்திருப்பதாகவும் அதை அணிந்து கொண்டு எதிரே வருபவர்களை பார்த்தால் ஆடையின்றி நிர்வாணமாக தெரிவார்கள் என்றும் கூறி கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் உள்ளிட்ட 4 பேரிடம் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றிருக்கின்றனர். கண்ணாடியை வாங்கி சோதனை செய்தபோது அது முதியவர்கள் அணியும் மூக்கு கண்ணாடி என்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அரசமுத்து என்பவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். திவாகரை போலீசார் தேடி வருகின்றனர். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் இன்று சூரசம்ஹாரம் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு வேடமணிந்த பக்தர்கள் ஆடி பாடி காணிக்கை வசூல் செய்தார்கள். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் தசரா திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று நள்ளிரவு கோவில் வளாகத்திலேயே சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேர்த்திக்கடனாக அம்மன், காளி, குரவன், குரத்தி என பல்வேறு வேடமணிந்த பக்தர்கள் குழுக்களாக சென்று குலசேகரப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் காணிக்கை வசூலித்தனர். ஈரோடு அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட பெண்ணை கணவரிடமிருந்து பெற்றோர் பிரித்த நிலையில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்ந்தனர். பவானியை அடுத்த குருமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த இளமதியும் கவுந்தப்பாடியைச் சேர்ந்த செல்வனும் காதலித்து கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் பெண்ணின் உறவினர்கள் செல்வனை அடித்து உதைத்து இளமதியை கடத்திச் சென்றனர். அதன் பிறகு உறவினர்களின் மிரட்டலால் செல்வனை பிரிந்து தாயுடன் செல்ல இளமதி சம்மதித்தார். காதல் தம்பதியினர் 1.5 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்த நிலையில் திடீரென செல்வனை தொடர்பு கொண்ட இளமதி தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியுள்ளார். இதுகுறித்து செல்வன் ஈரோடு SP அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் பெண் வீட்டாரை அழைத்து பேசிய போலீசார் காதல் ஜோடியை சேர்த்து வைத்தனர். மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் மாநில தேர்தல் ஆணையத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் குற்றம் சாட்டியிருக்கிறார். 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக மாற்றி திமுக வெற்றி பெற்றதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS-ம் இணை ஒருங்கிணைப்பாளர் EPS-ம் குற்றம் சாட்டியிருந்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் அமைச்சர் பெரிய கருப்பன் கடந்த 2016ஆம் ஆண்டில் நடக்க வேண்டிய உள்ளாட்சித் தேர்தலை 3 ஆண்டுகள் தள்ளி போட்டது அதிமுக அரசு என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். 5 மாத கால ஆட்சி காலத்தினுடைய பலன்களை பெற்ற மக்கள் இவர் தருகின்ற இந்த நல்லாட்சி தொடர வேண்டும். இந்த ஆட்சி நாயகனுக்கு நாம் அவரை உற்சாகப்படுத்துகின்ற வகையில் அவருடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் தருகின்ற வகையில் பொதுமக்கள் திருப்பி செலுத்துவது எது? நன்றி என்ற அந்த வார்த்தைகளுக்காக வாக்குகளை தந்திருக்கிறார்கள். சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்தால் அதற்கான பணியை முதல் மாநிலமாக தமிழ்நாடு தொடங்கும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பண்டிகை காலம் என்பதால் வரும் ஞாயிற்றுக்கிழமை மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறாது என்றார். நிபுணர் குழு வந்து முடிவெடுத்திருக்கிறாங்க. இன்னும் வந்து ஒன்றிய அரசு வந்து அறிவிக்கல, அபிஷியலா அறிவிக்கல. அது மாதிரி அறிவிப்பு வந்தா நிச்சயமா நாம முதல் மாநிலமா நாம அதை தொடங்கிடுவோம். ஏற்கனவே இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உங்களுக்கு தெரியும், 10 மணிக்கு அறிவிப்பு வந்தது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடலாம்னு. அடுத்த 12 மணி நேரத்திலேயே காலையில 8 மணிக்கு நாங்கள் இந்த திட்டக்குடியில் ஒரு இடத்துல இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கினோம். அது இது வரைக்கும் 4,90,000 ஒரு 5 லட்சத்தை நெருங்கின்றது. அதுவும் கூட இந்தியாவிலேயே அதிக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இல்லை, இது வரைக்கும் இல்லை. அது மாதிரி அபிஷியலாக வந்த உடனே நிச்சயமாக அதையும் தொடங்குகிற முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அரசு பள்ளியில் +2 மாணவர்களை கொடூரமாக தாக்கிய ஆசிரியர் சுப்பிரமணியத்தை போலீசார் கைது செய்தார்கள். சிதம்பரம் அரசினர் நந்தனார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வகுப்புகளை புறக்கணிக்கிறதாக +2 இயற்பியல் பிரிவு மாணவர்களை ஆசிரியர் சுப்பிரமணியன் கம்பு மற்றும் கால்களால் தாக்கிய வீடியோ வெளியானது. ஆசிரியர் தாக்கியதில் உடல்நலம் பாதித்த 3 மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களை தாக்கிய ஆசிரியர் சுப்பிரமணியனை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.
அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கு காரணமாக இருப்போரை சட்டத்தில் முன்னிறுத்த வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் சில நாட்களாக காய்கறிகள், பழங்கள், மளிகை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து கொண்டே இருப்பதாக கூறியிருக்கிறார். பொருட்களை பதுக்கி வைத்து பற்றாக்குறை ஏற்படுத்தி விலையேற்றத்திற்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம், தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்தி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரபல நடிகை ஜோதிகாவிற்கு சென்னை மெரினா கடற்கரையில் மணல் சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோதிகாவின் 50வது படமான உடன்பிறப்பே அமேசான் பிரைமில் வெளியானது. இதனை கொண்டாடும் விதமாகவும் ஜோதிகாவின் சாதனையை பாராட்டும் விதமாகவும் அமேசான் சார்பில் மணல் சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட வசதியாக வரும் 17ஆம் தேதி வரை இந்த மணல் சிற்பம் மெரினா கடற்கரையில் இருக்கும். கொரோனா தடுப்பூசி பணிகளில் அமெரிக்கா சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதாக கூறினார். தடுப்பூசி செலுத்தாமல் உள்ள 6.5 கோடி அமெரிக்க மக்களும் விரைவாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பைடன் வலியுறுத்தினார். இதனிடையே இம்மாத இறுதியில் இத்தாலி செல்லும் அதிபர் பைடன் 29ஆம் தேதி போப் பிரான்சிஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அப்போது கொரோனா பெருந்தொற்று மற்றும் காலநிலை மாற்றங்கள் குறித்து இருவரும் விவாதிக்க உள்ளனர். கொரோனா பெருந்தொற்றால் உலகம் முழுவதும் வறுமை மற்றும் ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக பேசிய IMF அதிகாரி மக்தலீனா ஆண்டர்சன், இந்த ஆண்டு இறுதிக்குள் உலகம் முழுவதும் 40% மக்களுக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 70% மக்கள் தொகைக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் உலக அளவில் அதிகம் பட்டினி ஏற்பட்டுள்ள நாடுகள் குறித்த தரவரிசை பட்டியல் வெளியாகியுள்ளது. இந்த தரவரிசையில் 116 நாடுகள் உள்ள நிலையில் இந்தியா 101வது இடத்தில் உள்ளது. கடந்த ஆண்டு 94வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது மேலும் சரிந்துள்ளது. ஸ்பெயின் நாட்டின் லாபால்மா தீவுகளில் ஏற்பட்டுள்ள எரிமலை வெடிப்பு கட்டுக்கடுங்காமல் தொடர்ந்து வருகிறது. இரவு நேரத்தில் எரிமலை வெடித்து தீப்பிழம்புகள் வழிந்தோடுவதால் 1500 மேற்பட்ட கட்டிடங்கள் தீக்கிரையாகியுள்ளன. 6000 பேர் அப்பகுதியை விட்டு வெளியேறியுள்ளனர். இதனால் லாபால்மா தீவுகளே நெருப்பு சூழ்ந்து காணப்படுகிறது. இதனிடையே லாபால்மா தீவில் 4.5 ரிக்டர் அளவுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தெற்கு தாய்வானின் நகரில் நிகழ்ந்த தீ விபத்தில் சிக்கி 46 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இங்குள்ள குடியிருப்பு மற்றும் வணிக வளாகம் இணைந்த கட்டடத்தில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 13 மாடி கட்டடத்தில் தீ வேகமாக பரவியதால் 100க்கணக்கானோர் அதில் சிக்கிக் கொண்டனர். இந்த விபத்தில் இதுவரை 46 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் 55 பேர் காயமடைந்துள்ளனர். இத்தாலி நாட்டின் தேசிய விமான சேவை நிறுவனமான அலிட்லியா அதன் கடைசி விமானத்தை இயக்கி இருக்கிறது. 74 ஆண்டுகளாக இயங்கி வந்த இந்த விமான சேவை நிதி சுமை மற்றும் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தால் தவித்து வந்தது. இதனால் அண்மை காலமாக அதன் விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வந்தன. இதைத் தொடர்ந்து அந்த நிறுவனத்தை முழுமையாக மூடிவிட்டு புதிதாக இத்தாலி ஏர் டிரான்ஸ்போர்ட் என்ற நிறுவனத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் அட்டிலியா நிறுவனத்தின் கடைசி விமானம் தலைநகர் ரோமில் இருந்து கலிகாரி நகரம் வரை சென்றடைந்தது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.